Hi friends, ellarum eppadi irukkeenga? Innik vlog la vanda nareya vishayam na ungaloda share panikka poren. Kaalaila appadi tiffin la inde aarambichiralam. Innikku tiffin ku pathingina pooriyum chenna masalavum panna poren. Chole masala nu solvaangala adu. So idhukku vanda vellakonda kadala oora pottu vechirne. Theviyana alavu uppu, kraambu, bay leaf, appra konjam oomum pottukalam. Romba taste a irukum. Oomum pottu vanda adha vega vechinga appadina. So அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா 7 8 விசில் விட்டுறலாம் நம்ம சுண்டலுக்கு வேக வைப்போம் இல்லையா அது மட்டும் தான் நல்லா மேஷ் ஆகணும் இது வந்து நீங்க சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஈவன் தோசைக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம் அது விசில் வரதுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படினா டெர்மாவேலோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்துர்க்கேன் இதுல இருக்கிற நேச்சுரல் கொலடியல் ஓட் மில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன ரொம்ப ஹைட்ரேட்டடா வெச்சுக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு இல்ல ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படினா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதில இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம ஃபேஸ்ல ஜென்டலா அப்படியே அப்படியே மசாஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்கின் வந்து சாஃப்ட்டா சப்பலா இருக்கும் இது மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஜென்டலா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்க வேண்டியதா என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் நியூட்ரிடமோட விட்டமின் ஈ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துர்க்கேன் இது வந்து நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் ட்வைஸ் டெய்லி நம்ம இத அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பட் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படிங்கற போது நம்ம மாதிரி நம்ம லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சன் பர்ன்ல இருந்து கூட நம்ம ஸ்கின்ன வந்து இத பாதுகாக்கும் நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா வெச்சுக்கும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் நம்மளோட ஸ்கின் பார்க்கிறதுக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஜென்டலா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து டெர்மாவேலோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துர்க்கேன் இதுல இருக்கிற நேச்சுரல் கொலடியல் ஓட் மீல் வந்து நம்ம ஸ்கின்ன ரொம்ப சாஃப்ட்டா வெச்சுக்கும் இப்ப நம்ம நார்மலா குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும் நீங்க வாக்ஸிங் பண்றவங்களா இருக்கீங்க அப்படினா ஸ்கின் வந்து அதனால நமக்கு இச்சஸ் இருக்கும் ரெட்னஸ் இருக்கும் வாக்ஸிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லோஷன் நம்ம தடவிக்கும் போது ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அந்த இச்சினஸ்லாம் நமக்கு இருக்காது ஸ்கின் வந்து சீக்கிரமா ஹீல் ஆயிடும் சோ இந்த மூணு க்ரீமோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் உங்களுக்கு தேவை இருந்துச்சுனா நீங்க வாங்கிக்கலாம் ஸ்கின் கேர் ரூட்டீன்ல ரொம்ப எஃபெக்டிவா முடிஞ்சது அப்படியே வந்து நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ண போறேன் தக்காளி வந்து நான் நல்லா மேஷ் பண்ணிக்க போறேன் ஒரு ரெண்டு தக்காளி ஸோ இப்போ தக்காளி விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் கொஞ்சம் பார்த்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் குட்டி குட்டி தக்காளியாக இருந்துச்சு அதனால் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்படியே வந்து நான் இப்போது ஜீரா வாட்டர் குடிச்சிட்ருக்கேன் ஸோ நிறைய பேர் கேட்டிங்க கரெக்டாக உங்கள் வெயிட் வந்து இன்னும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஸோ நான் அந்த மாதிரி அப்பப்போ அந்த ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டாக குடிக்க மாட்டேன் கொஞ்சம் வார்மாக அதில் ஜீரா போட்டு குடிப்பேன் இப்போது நான் பண்ணுறது சோலா பூரி அதுக்கு வந்து கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு ஒரு அரை கப்பு ரவை கொஞ்சம் பேக்கிங் சோடா உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு இப்போ மைதா வந்து ஃபுல்லாக நான் சேர்க்கலை அதனால தான் நான் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் எப்பயுமே பூரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப நீர்க்க இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் பிசைஞ்சுக்கணும் நீர்க்கன்னா சப்பாத்திக்கு பிசைவோம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இந்த விசில் அடங்கிடுச்சு நல்லா வெந்திருக்கு சுண்டல் இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மித்துன் வந்து ரொம்ப சுண்டல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டான் அதனால இந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கேன் பட்டை அப்புறமா பிரிஞ்சு எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வைக்கும் போதும் நான் பிரிஞ்சு இல பட்டெல்லாம் போட்டிருக்கேன் அது வந்து ஒன்று ஒன்று தான் போட்டேன் அதில் வந்து அவ்வளோவா நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது நல்லா தாளிக்கும் போதும் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் சோம்பு பட்டை பிரிஞ்சு இல இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அப்படியே நம்ம எண்ணெயில் அப்படியே பொறிக்க வேண்டியதான் நல்லா பொறிஞ்சு வந்தவொடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம கசூரி மெத்தி இதில் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக தாளிக்கும் போதே அந்த கசூரி மெத்தி சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் அப்புறமா தான் சேர்த்தேன் இப்போ மஞ்சள் தூள் தேவையான அளவு காரப்பொடி நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போடுறேன் ஏன்னா ரொம்ப காரம் எடுக்காத நமக்கு கலரும் கொடுக்கும் இது அதனால்தான் ஸோ இப்போ வந்து நான் அந்த கசூரி மெத்தி போடுறேன் ஸோ இது போடும்போதே நமக்கு அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது இப்போ தக்காளி வந்து அரைச்சி அப்படியே சேர்த்துருந்தேன் மித்துனுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி அங்கங்கே தெரியக்கூடாது எடுத்து வச்சுருவான் அதனாலவே நான் அரைச்சி போடுறேன் நார்மலாக சோலை மசாலாவுக்கு அரைச்சி தான் போடுவாங்க
ஸோ இந்த பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மேஷர் வச்சு கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த திக்னஸ் வரும். அதனால தான் கடலை மாவுலாம் சேர்க்காமல் இந்த சுண்டலையே நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேஷ் பண்ணிடலாம். இப்போது அந்த வடிகட்டணும் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டேன். தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கொதி வந்ததுக்கு அப்புறமா சுண்டல் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் எடுத்து அப்படியே சேர்த்துற வேண்டியதான். நீங்கள் வந்து விசில் கூட இன்னும் ஒரு ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம், இல்லை கொதிக்க விடுறீங்க அப்படின்னா கொதிக்க விடலாம், இல்லாட்டி ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம். நான் எப்பயுமே குக்கரில் தான் பண்ணுவேன். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா, தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நான் அந்த சுண்டலை சேர்த்துட்டேன். சுண்டல் சேர்த்துட்டு ஒரு விசில் நீங்கள் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்துடும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த பூரி தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் அந்த பூரி செஞ்சதில்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்தது. சுமாரானால் ரொம்ப ரொம்ப பெருசாக உப்பலை, நார்மலாக வந்து கரெக்டாக லெவலாக உப்பிச்சு. ஏன்னா எப்பயுமே நான் கோதுமை மாவில் தான் செய்வேன், மைதா வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் அன்றைக்கி செஞ்சேன். ரீசன்ட் பிளாக்ஸில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நவராத்திரி உங்களுக்கு இருக்கா, இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி வ்ளாகில் சொல்கிறீங்களேக்கா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உங்கள் மாமனார் தவறிட்டாரு, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு அப்புறமா தான் மாமனார் இறந்து போனார். நாங்களும் அப்படி தான் நினச்சோம், நவராத்திரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திதி வந்து இறந்த திதின்னு இருக்கும் இல்லையா, அது வந்து முன்னாடியே வந்துடுது. ஸோ நவராத்திரி இந்த தடவை வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, எப்பயுமே செப்டம்பரில் தான் வரும். செப்டம்பரில் தான் மித்துன் தக்ஷித் ரெண்டு பேருக்குமே பர்த்டே வரும். ஸோ எப்பயுமே மாலை பக்ஷத்தில் தான் மித்துனுக்கு பர்த்டே வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் குவார்ட்டர்லி எக்ஸாம் வேறு இருக்கும், அவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான் எப்பயுமே எனக்கு எக்ஸாம் டைத்தில் தான் என் பர்த்டே வருது அப்படின்ட்டு. அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் நினைக்கிறேன் அப்போ வந்து எங்கள் மாமனாருக்கு வருஷாப்திகம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மற்ற செலிப்ரேஷனில் ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து நவராத்திரியோட ப்ரிப்ரேஷனே ஆரம்பிக்கணும். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே எங்கள் பூரியும் ரெடி பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுலேருந்து ரெண்டு பூரி நல்லாவே உப்பி வந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இதுவாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா, அதனால் ஓகே. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ மழை வருது, எப்போ வருது அப்படின்னு சொல்ல முடியல. நாங்கள் வந்து சும்மா ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பினோம் குட்டியாக. இந்த மழையில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். மித்துன் வந்து ஸ்கூல் இருக்குது, ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து ஸ்கூல் வைக்கிறாங்க, அவனுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருந்தது ஸ்கூலில். ஸோ அவனை வந்து அப்படியே பிக் பண்ண போனார். சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் வந்து சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு. தச்சு வந்து தனியாக கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா காரில் போகணும், மழை வருது, அதனால தான் கார் எடுத்தாங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அவர் தனியாக கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் வந்து நானும் கிளம்பிட்டேன். மழையில் வந்து ட்ராவல் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும், இந்த மழையில் அது பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி சும்மா போகலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். தச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷம், அம்மா நீ வாமா நீ வாமா என்னை போட்டு தொல்லை பண்ணிட்டான். சரி நான் வரல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஜார் அப்படின்னு ஒரு பெரிய பஜார் வந்து திறந்துருக்காங்க. சரி அவனை பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் பஜாருக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அன்றைக்கா இல்லை முதல் நாளான்னு எனக்கு சரியாக தெரியல. நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது, பை டூ கெட் ஒன், பை த்ரீ கெட் டூ, அந்த மாதிரி நிறைய இருந்தது. நம்ம இந்த ஸ்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் போகிறோம் இல்லையா, டிமார்ட், அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கலை, மேலே ஃப்ளோர்ஸ்லாம் இருந்தது, ஏன்னா இவனை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சுத்த முடியல. சரி கொஞ்சம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஏன்னா எனக்கு வந்து பட்டர் சீஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், மித்துனுக்காக யூஸ் பண்ணுவேன், அதனால் அவனுக்காக மட்டும் வாங்கிக்கிட்டேன். டைரி ஐட்டம்ஸ் வந்து தனியாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, எப்பயுமே நம்ம மாலில் டிமார்ட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு லாவண்யாக்கா உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் போகிறேன் நீயும் போயிட்டு வா அப்படின்ட்டு. அன்றைக்கி ஈவினிங்கே அவளும் கிளம்பி போனால். ஸோ அங்கே அப்படியே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு.
வீட்டுக்கு வந்தவொடனே டைரெக்டாக பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். சமையலுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா பஜார் போவோம் அப்படின்னு நான் நினைக்கல, டைரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னா. ஸோ கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா பயிர் குழம்பு எப்படி வைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், அப்போ வந்து நான் லென்த்தியாக வீடியோ எடுக்கலை, ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்தேன். ஸோ பயிர் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறேன், அதனால தான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன். வேக வச்சும் பண்ணலாம், நம்ம பொடி பொடியாக அரைஞ்சும் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். மித்துனும் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடும், அவனுக்கு வந்து பயிர் குழம்பு பிடிக்காது. ஸோ அவனுக்கு பிடிக்காது இருந்தாலுமே பரவாயில்ல, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா காலையில் வந்து செஞ்சாச்சு அந்த சோலே மசாலா, அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சோலே மசாலா பிடிக்கும், ஆனால் இது விரும்பி சாப்பிட மாட்டான். ஸோ இப்போ வந்து ஃப்ரைக்கு நான் அதை வேக வச்சுக்க போகிறேன். மஞ்சள் பொடி போட்டு ஒரு 3 விசில் கிட்ட வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மிதமாக அது வெந்து வரும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பயிர் வந்து நம்ம ஊற போடணும் அப்படிங்கிறது இல்லை, வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு நான் குக்கரில் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துருவேன். நார்மலாகவே பயிர் வச்சு நம்ம சுண்டல் பண்ணும்போது ஊற போட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் குழஞ்சி போயிடும். நான் சுண்டலுக்கே வந்து வேக ஊற வைக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு விசில் போட்டு எடுத்துருவேன். ஸோ இது வந்து நல்லா குழஞ்சி வந்தாலும் பரவாயில்ல, அது வேகத்துக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். கடுகு, அப்புறமா கொஞ்சம் சீரகம், சோம்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சீரகம் ரெண்டுமே போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து ரொம்ப மஸ்ட். இதுக்கு பூண்டு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான காரப்பொடி, அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். சாம்பார் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக தான், ஏன்னா தக்காளி பழம் போட்டிருக்கேன் அதனால் புளித்தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். ஸோ அது வெந்துருச்சு, தோல் உரிச்சிட்டு வச்சுட்டேன். இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள், அப்புறமா காரப்பொடி, கொஞ்சம் தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கும் நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லா பொடியுமே நான் வறுத்து வச்சுருப்பேன், ஏன்னா நமக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்த உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ செம்மில், அதாவது நல்லா செம்மில் வச்சுட்டு நான் அப்படியே ஃப்ரை பண்ணிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பயிர் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே கொஞ்சம் மேஷ் பண்ணி அதில் அப்படியே சேர்க்க வேண்டியதான். நீங்கள் விசில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு இதையும் போட்டு நான் விசில் விட்டு எடுத்துருவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியெலாம் சேர்க்குறீங்களே, சாம்பார் மாதிரி ஆகிடாதே நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா சாம்பார் பொடியெலாம் நம்ம தனியாத்தூள் அதெல்லாம் நார்மலாக சேர்க்கறது தானே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீராத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். காலையில் அந்த டிஃபனும் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பயிர் குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவன் தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அது சூடான சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றி ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.